போன எபிசோடில் நம்ம மானசா வந்து பண்ணுங்கள் ஊர் ஜனங்களை கூப்பிட்டு நம்ம கைலாய மலைக்காக வந்துருப்பாங்க என்னடா நடக்க போடணும் எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம முருகர் வந்து பண்ணுங்கள் இப்போ தாங்க நோட் பண்ணுறாரு மானசா வந்து பண்ணுங்கள் ஊர் ஜனங்களை எல்லாருமே கூப்பிட்டு நம்ம கைலாய மலைக்கு தானே வராங்க பசங்களா அப்படின்னு நம்ம சிவகணங்கள்கிட்ட வந்து புலமினுகிறாருங்க. மானசாவுக்கு நம்ம எல்லாருமே சரியான பாடம் வந்து புகட்டே ஆக வேணும்னு நம்ம முருகர் வந்து பண்ணுங்கள் சொல்லுங்கிறாருங்க கம்பீரமாக. இப்போ தாங்க நம்ம மானசாவே காமிக்கிறாங்க ஊர் ஜனங்கள் எல்லாருமே வந்து பண்ணுங்கள் கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க நம்ம மானசா. இவனும் சத்தியம் இல்லாத அந்த ஒரு நேரத்தை பார்த்து நம்ம மானசாவோட பண்ணுங்க கூட்டிட்டு வந்துக்கிறாங்களே இந்தமாரி நீட்டு நம்ம நண்டி வந்து பண்ணுங்க பொலமினுங்கிறாருங்க. மானசாவோட ஆராஜகம் ரொம்ப நாளைக்கு வந்து பண்ணுங்க நீடினே கிடையாது ஏதாச்சும் முடிவு கட்டியாக வேணும் கணேஷா நீட்டு சொல்லுங்கிறேன். நாராயணரே எல்லாம் தெரியுமே உங்களுக்கு தான் தயவுசெய்ன்னு சொல்லுங்களேன் நம்மளோட மானசா வந்து எனக்கு எடுக்காம மானசாவோட பிறப்பே அந்த ஒரு உலக நன்மைக்காகட்டும் அது தெரியுமா நாதரா? ஓ இதுவும்மா பிரபு. ஆமா நாதரே மானுசா வந்துட்டு எது செஞ்சாலுமே அது வந்து நன்மைக்காகவே போய் முடியும் அதுவும் இந்த உலக நன்மைக்காகவே போய் முடியும் சொன்னேன். நாராயணன் நாராயணன் டக்குன்னு கட் பண்ணாக்க நம்ம கணேசன் தாங்க பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம மானுசா கிட்ட. அட ஏமா மானுசா எடுக்கிட்டா நீ வந்து வந்துக்கிற டைவிஷன் சொல்ல சண்டை போடுறதுக்காக வந்துக்கிற இடம் யுடம் செய்வது எங்களுக்கு விருப்பமே இல்லை சொல்கிறாங்க. ஒரு வேலையை நீ செய்தி சொல்ல வந்துக்கிறாயோ நீட்டு நம்ம மானுசா வந்து பண்ணி கலைகிறாருங்க இவர். இப்போ நம்ம மானுசா வந்து பண்ணி சொல்கிறாங்க நான் என்ன ஒரு செய்தியுமே எட்டுவாரு மகாதேவரே மகாதேவருக்கு பிறந்த எல்லா கடவுள் அண்ட ஒரு உலகத்தில் தேவர்களின் ராஜ்யம் தான் இருக்க வேண்டும் உங்க அப்பா வந்துட்டு இந்தமாரி பண்ணி விட்டாரு. உங்க அப்பா வந்து எனக்குமே அப்பாட்டா மகாதேவ் ஆனா என்ன மட்டும் வந்து எங்களை மாரி பொதுமக்களை வந்து தாய்த்து பாக்குறாரு அது எப்படி அது மகாதேவருக்கு இந்தமாரி ஒரு மனசு வந்து வருது? ஆமா மகாதேவருக்கு ஏன் இந்தமாரி ஒரு மனசு வருதுன்னு ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து பாருங்க போராட்டம் பண்ணுறாங்க. தயவுசெய்து நிறுத்துங்களாம்பா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அது நிச்சயமாக கிடைக்கப்படும் நம்ம விநாயகர் வந்து ரொம்ப அறிவாவே பேசிருக்கிறாரு. ரொம்ப நேரம் யோசிச்சு வந்து பாட்டினாக்கா நம்ம மனசை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அட சீக்கிரம் சொல்லுமா நீ எவ்வளவு நாடா யோசிப்பாய் ஒருவேளை நீ அங்கிதான் வரட்டும் என கேட்க போறீங்க சரியான ஒரு பயங்கரமா வந்து பண்ணுங்க கலாச்சினுகிறாருங்க நம்ம மானசுக்கு வந்து பண்ணுங்க இப்படாங்க புரியுது நம்ம விநாயகர் வந்து பண்ணுங்க நம்மளை வச்சுன்னு கலாச்சினுகிறாருன்னு இப்ப மானசா வந்து பண்ணுங்க பேசும்போது நம்ம முருகர் வந்து பண்ணுங்க செம்ம டென்ஷனா வந்து ஆயிடறாருங்க. அது என்னன்னாக்கா நாங்களும் ஒண்ணு பண்ணுங்க தேவர்கள் ஆகணும் எங்களுக்கு தேவர்களான சரியான ஒரு பங்கு தந்தே ஆகணும் மகாதேவர் அது எவ்வாறு சாத்தியமாகும் நீங்களும் ஒரு தேவர்கள் தானே நீட்டு இப்ப வந்து பண்ணுங்க தேவர்கள்லாம் யாரு நல்லதை வந்து பண்ணுங்க செய்யறவங்க தேவர்கள் நீ வந்து ஒப்பிட்டுக்கிற எத்தனை பேர் இருங்க ஒரு 1000 பேர் இருப்பீங்களா 1000 பேர் வந்து பண்ணுங்க நீங்க ஒரு 2 பேருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுங்க 4000 பேர் ஆவறீங்க ஸோ 4000 பேருமே வந்து பண்ணுங்க உங்களை வந்து தேவர்களா பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கடலை வந்து பண்ணுங்க உசு பேட்டு விட்ட மெட்டானுங்க இருக்கு இவரோட பேச்சு கேட்டோன்னே. ஸோ இப்போ வந்து பண்ணுங்க ஃப்ளாஷ்பேக்ல போய் யோசிச்சு பாக்குறாங்க தன்னோட அப்பா வந்து பண்ணுங்க என்னோட சக்தியால் தான் இந்தமாரி இறந்து போனப்பட்ட சக்தியை எதுக்காக என்னை சின்ன வயசுலேயே இந்த மாரி தாண்டிங்க நீங்க பிறக்கும் போது இப்படியாப்பட்ட ஒரு அபாரமான ஒரு சக்தியா இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம விநாயகர் வந்து பண்ணுங்க சொல்றாருங்க அட ஆமாமா மானசா நீ வந்து பண்ணி கேட்ட கேள்வி ரொம்ப மிகச்சரியானது உன் வளர்ப்பு தந்தை கேட்டதால் தான் மகாதேவரும் வந்து பாருனாக்கா வரத்தை வந்து அழிச்சாரு உன் வளர்ப்பு தந்தை கேட்ட வரமானது அவ்வாறு சிவனின் சக்தியால் தான் நான் முட்டி அடைய வேணும்னு சொன்னேனே கொஞ்சம் கூட வந்து பண்ணுங்க ரியாக்ஷனே இல்லைங்க பொதுமக்களே வந்து பண்ணுங்க ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச வந்து பாட்டுக்கிறாங்க நம்ம மகாதேவரும் வந்து பண்ணுங்க இதுக்கு மேலே மனசை வந்து என்னட்டா பண்ண போறாங்க. மானசாவோட வளர்ப்பு தந்தையோட மரணமானது ரகசியம் தெரிந்து விட்டது இன்னமும் வந்து பண்ணுங்க மனசை வந்து பிடிவாதமாக இருக்காங்களே மகாதேவரே நீங்கள் வந்து கவலை பண்ணாதீங்க மகாதேவரே எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடந்து தானே ஆகணும் சொல்கிறாங்க நம்ம நாராயணர். மகாதேவரோட புள்ள வந்து பாட்டினாக்கா நம்ம மானசா அது எல்லாருக்குமே ஒன்று தெரியும்னுட்டு ஊர் ஜனங்க வந்து பாட்டினாக்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாங்களாம் பிறக்கும் போது எதுக்கு எங்களால் வெறும் சட்டி இருக்க மாட்டேங்குது எங்ககிட்ட சட்டிஞ்சுன்னா நாங்களே அந்த அசுர்களை ஓட ஓட விரட்டி ஆச்சிருக்க மாட்டோம் நாங்கள் வந்து தேவர்களை கும்பிட்டு இங்கே வந்து கொண்டு வரணும் எங்களை வந்து காப்பாட்டுங்க நேற்று நாங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லையே எதற்காக மகாதேவர் இனிமேரி ஏற்றுட்டாய்மைய வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டேன் நம்மளோட மனசுக்கு வந்து பண்ணுங்க பயங்கரமான டென்ஷன்ல வந்து ஆயிடுறாங்க அதேமாரி வந்து பண்ணி கிரீன் கலர்ல வந்து ஆயிடுறாங்க இது பாட்டோன்னே வந்து பண்ணுங்க நம்மளோட இது பாட்டோன்னு நம்ம பார்வதிக்கு வந்து பாருங்க பயங்கர டென்ஷன் வந்து ஆயிடுச்சுங்க முருகருக்கு இனி கணேசனுக்கு முருகருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ நீட்டு பயங்கர டென்ஷன்ல வந்து இருக்கிறாங்க. இப்போ புரிஞ்சிடா இப்போ புரிஞ்சிடா பொதுமக்களே நீங்க எல்லாருமே வந்து முயற்சிக்கோங்க இந்த தேவர்களின் சடி திட்டமே இதான் நம்மளுக்கு எதுவும் சட்டியும் தர மாட்டாங்க நம்மள தேவர்களும் ஆக்க விட மாட்டாங்க நீ சொல்றாங்க நம்மளோட சிவனுக்கு பயங்கர டென்ஷன் வந்து ஆகுதுங்க இதுக்கு மேல போனாக்கா போயினே இருப்பாங்கன்னுட்டு நம்மளோட ஈசனே வந்து பண்ணுங்க என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்வதி வந்து பண்ணுங்க என்ட்ரி கொடுத்தவனே நம்ம ஈசனும் வந்துடுறாங்க எல்லாருமே வந்து பண்ணுங்க வணங்குறாங்க ஆனா மானசா மட்டும் வணங்கவே இல்லைங்க எல்லாருமே வந்து பண்ணுங்க வினோதமாக வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து மானசா வந்து பண்ணுங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம சிவன்கிட்டே வந்து பண்ணுங்க ஸ்பீச் வந்து தராங்க இந்த தேவர்களோட புத்தியே இதானே
இந்த தேவர்களோட சதி திட்டமே இதானே. எங்களை வந்து பயந்துங்க மனுஷனாகவே இருக்கணும், நீங்கள் மட்டும் வந்து பயந்துங்க சக்தி பவர்ஃபுல்லாக வந்து இருப்பீங்க, அதுவும் நீனாலும் வந்து பயந்துங்க நீங்கள் வந்து சாகாமே இருப்பீங்க. அது எப்படி நாங்கள் வந்து வரம் கேட்டு நாங்கள் ஆக வரம் தர மாட்டீங்க, அப்போ நீங்கள் உயிர் வாங்கி என்ன பிரயோஜனம் எங்களுக்கு? காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் வந்து படைக்கப்பட்டுறீங்க இந்த ஒரு உலகத்தில், அப்போ நீங்கள் என்னையே வந்து பயந்துங்க காப்பாற்ற மாட்டேங்கிறீங்களே. அட என்னையே விடுங்க, இப்போ ஊர் ஜனங்களுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு பதில ஒன்று சொல்ல போகிறீங்க சொன்னோன்னே நம்ம ஈஸ்வரன் பண்ணுங்க தள்ளி தெளிவாக வந்து சொல்கிறாருங்க. பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பும் ஒன்று இருக்கும், அது வந்துட்டு பொதுமக்களுக்கு யாருமே வந்து பண்ணுங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு வந்து சகா வரும் வேணும்னு தேவர்களை வந்து பண்ணுங்க அப்படியேப்பட்ட ஒரு வரட்டையும் வந்து பண்ணுங்க கேட்குறாங்க. ஆனால் எங்களால் தேவர்களாக எங்களுக்கால வந்து பண்ணுங்க தர முடியாது, அப்படியேப்பட்ட ஒரு வரம் ஆண்டு எங்களால் தரவே முடியாது. அது தரணும் அவசியமே இல்லை. இறப்பு ஒன்று இருந்தால் பிறப்பும் ஒன்று இருக்கும், பிறப்பு ஒன்று என்றால் இறப்பும் ஒன்று இருக்கும். நான் சொல்லுவதை கொஞ்சம் சிந்திச்சு பார் மனசா. எட்டுனைய பேர் வந்து பண்ணுங்க இன்னொரு செகண்ட்ல வந்துட்டு பண்ணுங்க செத்து மடிகிறாங்க, அவங்களுக்குலாம் போயிட்டு ஒரு புடி சாப்பாடு நீங்க வந்து தரீங்களா? இது சொன்னே வந்து பண்ணுங்க பொதுமக்களுக்கு எல்லாருமே வந்து பண்ணுங்க நாங்க இப்பயே போய் ஹெல்ப் பண்ற மகா தேவரே எங்களுக்கு நல்ல ஒரு யோசனையை வந்து தந்தீங்க, நேற்று தேம்பி தேம்பி அழிவுறாங்க. இவ்வாறு நீங்க வந்து செஞ்சீங்கன்னாக்கா அவங்களே வந்து பண்ணுங்க உங்களை ஒரு கடவுளாவே வணங்குவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து பண்ணுங்க கடவுளா இருந்து என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை, பிறருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு இது மிகப்பெரிய ஒரு இதுவே வந்து பண்ணுங்க சொல்லித்தான்ட்டாருங்க. நம்மளோட ராஜேந்திரனும் வந்து பண்ணுங்க பார்த்தீங்களா மகாதேவர் ரொம்ப வேற லெவலில் வந்து பண்ணுங்க பேசுகிறாரு. இது பாருங்க நீங்கள் ஒரு டேவ் குருநிட்ட பேருக்கு நீங்கள் வந்து இருக்கீங்க, ஆனால் நீங்கள் இனிமேல பேசவே மாட்டேங்கிறீங்களே, நான் ஒரு வாட்டி கூட கேட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஈஸ்வரன் வந்து பண்ணுங்க பயங்கரமான முறையில் வந்து பேசுங்கிறாரு. மாதிரி மானசா நீயும் என்னோட பொண்ணுட்டாமா, உனக்கும் வந்து பண்ணுங்க அபரிவிதமான சக்தி எல்லாமே வந்து பண்ணுங்க இருக்குது, நான் உனக்குமே வந்து பண்ணுங்க தந்துக்கிறேன். ஆனால் நீ வந்து நல்ல செயலுக்கு வந்து பண்ணுங்க நீ வந்து செய்ய மாட்டேங்கிற, தீய செயலுக்கு வந்து பண்ணுங்க நல்லாவே வந்து செய்ய. உனக்கு அப்படியேப்பட்ட ஒரு அபரிவிடமான சட்டி இருந்தால் என்னம்மா பிரயோஜனம்? உங்ககிட்ட இருக்க சட்டியே வந்து பண்ணுங்க வேஸ்ட்டாக இருக்குது. உங்களை நம்பி நீ வந்து என்றைக்குமே இருக்காத, ஒரு கூட்டத்தை சேர்த்து நீ வந்து பண்ணா கூட்டத்தோட தலைவியாக இருக்கணும்னு அவசியம் படும். உனக்கு நீ வந்து ஆட்சி பண்ணு, உனக்கு நீ வந்து சட்டத்தை போடு, உனக்கு நீ வந்து வாழை கட்டுக்கிட்டு நம்ம இசன் வந்து பண்ணுங்க ரொம்ப நல்லாவே வந்து பண்ணுங்க புரிய வைக்கிறாருங்க. டக்குன்னு சடனாக நம்ம பார்வடி வந்து பண்ணுங்க பயங்கர டென்ஷன் வந்து இருக்கிறாங்க. என்னன்னாக்க நம்மளோட மனசை கேட்ட கேள்வி அந்த மாரிங்க பயங்கர டென்ஷனில் வந்து இருக்கிறாங்க. அவங்களே வந்து பண்ணுங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா மனசு பண்ணிட்டு பட 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 பண்ணு நம்மளோட கணேசனோட மனசு வந்து பண்ணுங்க அடிச்சுக்கிடுங்க. இப்படியே போச்சுனாக்கா மனசுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு பட பட பண்ணு எல்லாருமே வந்து பண்ணுங்க மேலே இருந்து பாடுங்கிறாங்க. இதை பார் மனுஷா, ஃபஸ்ட்டு உன்னை பற்றி நீ வந்து நல்லா தெளிவாக வந்து அறிஞ்சிக்கோ, அப்புறமேட்டு உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ வந்து புரிஞ்சிக்கோ. தயவு செய்து நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னோட சக்தியை வச்சு நீ வந்து பிரயோஜனம் இல்லாதா இருக்கிற, நீ வந்துட்டு ஒன்றுட்டுக்கும் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பிரயோஜனப்படுற மாதிரியே நீ உன்னோட செயல் வந்து பாருங்க சுத்தமாகவே இல்லை. அப்படியா மகாடேவரே நீங்கள் ரொம்ப நல்லாவே பேசுகிறீங்க, எப்படி என்னோட மனசை நீங்கள் வந்து மாட்டினீங்களே தெரியல. அப்போ கூட நீங்கள் வந்து கல்லஞ்சக்காரங்களாகவே இருக்கிறீங்க, இந்த தேவர்களே இப்படி தான் போலகுது. கூட என்னோட தந்தை சாவோட விளிம்புல இருக்கும்போது உங்களை வந்து தரிசனம் பண்ணணும்னு ஆகிட்டு வியங்கினாரே, அவர் வந்து மனுஷனா தெரியலையா? அவர் வந்து நீங்கள் வந்து காட்சி அளிக்கவில்லையான்னுட்டு புட்டு புட்டு வந்து பண்ணுங்க வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து பண்ணுங்க பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. நான் இப்போ தான் சொன்ன மனசா, நீ வந்துட்டு எல்லாமே வந்து அறிஞ்சுக்கணும். நீ வந்து இன்னும் கூட வந்து பண்ணுங்க பிறப்பால் ஒரு சின்ன பொண்ணாகவே இருக்கிற. ஓ நான் சின்ன வயசாக இருக்க மாட்டோம், நீங்கள் வந்து என்னை வந்து ஏமா எனக்கு விவரம் நல்லாவே வந்து தெரிஞ்சிச்சு. நீங்கள் எல்லாருமே வந்து தேவர்களை அனைத்து பேருமே வந்து பண்ணுங்க சட்டிக்காரங்க தான், மனுஷங்களே வந்து பண்ணுங்க ரோபோட் மாரி தான் ட்ரீட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப நல்லாவே புரியும். கேட்டோடனே வந்து பண்ணுங்க தேவராஜ இந்திரன் வந்து பண்ணுங்க பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறாருங்க. நம்ம தேவகுரு வந்து பண்ணுங்க நம்மளோட ஈஸ்வரன் வந்து பண்ணுங்க ரொம்பவே வந்து பண்ணுங்க ரொம்ப கூலாகவே பேசுங்கிறாரு. நெருட்டு மானுசா நீ வந்து தேவர்களோட ரொம்ப வந்து பண்ணுங்க வெறுப்புணர்ச்சியாகவே நீ வந்து இருக்கிற, தேவர்கள் எல்லாருமே நல்லவங்க நினைட்டு உனக்கு தெரியட்டு ரொம்ப நல்லா ஆகும் போடுது. என்னோட பொண்ணுட்டாமா, அதனால உன்னோட சக்தியை வந்து பண்ணுங்க தேவையில்லாத செலவு வந்து பண்ணாத, உன்னோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் அந்த ஒரு பிரச்சனைகளை வந்து பண்ணுங்க சால்வ் வந்து ஏகப்பட்ட பேர் அந்த ஒரு சக்தி கூட இல்லாமல் வந்து பண்ணுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருமே போய் நீ வந்து ஹெல்ப் பண்ணு. தேவர்கள் நேற்று வெறும் பேர் மட்டும்தான், நல்லது செஞ்சால் அவங்க வந்து பண்ணுங்க வேற லெவலில் சொல்ல சொல்ல வந்து பண்ணுங்க இந்திரனுக்கு ரொம்ப உரைக்கிறது. சிவன் சொன்னனே வந்து பண்ணுங்க அவங்களே வந்து பண்ணுங்க கிளம்பிட்டாங்க. நம்ம மானுசா கிளம்போடு வந்து பண்ணுங்க ரொம்ப வெறுப்பாகவே வந்து பண்ணுங்க எல்லாருமே பார்க்குறாங்க. மானுசா வந்து பாடினாக்க கைலாய மலை விட்டு தாண்டூர் இருக்க அவளை வந்து பண்ணாக்க எல்லாருமே வந்து பண்ணுங்க மானுசா வந்து வித்தியாசமாகவே பார்க்க போகிறாங்க. இதுக்கு மேலே என்ன ஆகுமே தெரியலையுங்க. மானுசாவோட பிறப்பில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து இருக்கும்னுட்டு நம்மளோட ஈஸ்வரன் வந்து பண்ணுங்க புரிய வைக்கணும். ஒரு
இருக்கும். ஆனாலும் வந்து பயணங்க இவளோட பிறப்புக்கான ரகசியம் வந்து பயணங்க போக போக இவளோட எதிர்மீச்சலோட சக்தி வந்து பயணங்க வெளிப்படும். மானசா வந்து பயணங்க யோசிக்க யோசிக்க வந்து பயணங்க அவளோட அறிவும் அவளோட ஆற்றலும் வந்து பயணங்க மிக சிறப்பாகவே வந்து இருக்கும். இங்கொன்று பயணங்க நம்ம தேவி வந்துட்டு ரொம்ப சோகத்தில் வந்து இருக்கிறாங்க. நம்ம மகாதேவர் வந்து பயணங்க பின்னாடி வந்தார் கூட வந்து பயணங்க கவனிக்காம ஏதோ ஒரு ஆன்மீக யோசனையிலே வந்து பயணங்க இருக்கிறாங்க. பார்வதி உனக்கு என்ன தான் ஆச்சு பார்வதி என்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து பயணங்க பார்வதி வந்து பயணங்க எதுவுமே சொல்கிற மாதிரியே இல்லைங்க. நம்ம சீசனுக்கிட்ட பாரு பார்வதி உனக்கு என்ன சண்டைங்க இருக்கோ அது என்கிட்ட வந்து தயங்காமல் கேள்வி சொன்னேன். அது எப்படி மானசா சுவாமி இந்தமாரி பண்ணலாம், தான் பெற்ற அப்பாயிடமே இந்தமாரி பேசலாமா சட்டாக இருந்தாலும் நம்ம மானசா கேட்ட கேள்வியானது எனக்கு ஒன்றுமே வந்து சரி வரல சுவாமி சொல்கிறேன். பார் பார்வதி எல்லா பிறப்புக்கான ரகசியமே வந்து பாருங்க ஒரு நாள் தெரியும். நம்மளோட மானசாவோட பிறப்புக்கான ரகசியமே வந்து பாருங்க நம்ம மானசா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய போடு. அதனால் நீ வந்து எதுவுமே வந்து ஃபீல் பண்ணாது. அதான் நான் சொல்லிட்டேன்ல பார்வதி நீட்டு நம்ம சீசன் வந்து பாருங்க புரிய வச்சுனுக்கிறாரு. பேசினே இருக்கும் போது வந்து பாருங்க டக்குன்னு கிளம்பிட்டாருங்க நம்ம சீசனு. இப்போ நீங்கள் வந்து எங்கே போயிருப்பீங்க எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது சுவாமி நீட்டு மனசுக்குள்ளேயே வந்து பாருங்க நினச்சினுக்கிறாருங்க. ஏன் சுவாமி என்னமாரி பண்ணுறீங்க மானசா ஏன் உங்கள் மேலே வந்து வெறுப்பு காமிக்கணும்னு மனசுக்குள்ளேயே வந்து பாருங்க பேசிட்டு நம்ம ஈசனுங்க ரொம்ப நல்லாவே கேட்குதுங்க. ஸோ இதுக்கு மேலே மானசாவோட நிலமட்டா என்னன்னு நம்ம எல்லாருமே வந்து பாருங்க பொருட்டுன்னு தாங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் எபிசோடில் கடைசி இருக்கா பாட்டு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.